ஒரு அரசன் போருக்கு போகிறான், நிறைய சேனைகளோடு போகிறான், நிறைய ஆயுதங்கள் சேனைகள் எல்லாத்தையோடு போகிறான். போரில் எல்லாத்தையும் தோற்று சேனைகளெல்லாம் இழந்துடுறான், ஆயுதங்களையும் இழந்துடுறான். இப்போ அவர் வந்து நிராயுத பாணியாக நிற்கிறான். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா? அந்த மனநிலையில் தான் எல்லா ஞானிகளுமே உருவாகிறாங்க. ஆனால் அது என்னன்னு சொன்னால், இது வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று இவ்வளவு ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி வந்து அடையணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இருக்க இடமே அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு கணந்தோறுமே மனசு இயற்கையாக தான் இயங்கிட்டு இருக்கு. நாம் என்னதே ஒன்றும் வந்து அதை நல்லா வச்சுக்கிட முடியும்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கி அதை பிடிச்சி பிடிச்சி வச்சு கட்டி போடுறதுக்கு பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். அவர் கேட்குறாரு, ஐயா படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. நீ நின்றுக்கிட்டு இருந்தால் படுக்க முடியாதப்பா, தலை தெரிக்க ஓடுன்னு சொல்கிறோம். அவர் தலை தெரிக்க ஓடுறாரு. கண்ணை திறந்துட்டு ஓடினா காணாது, கண்ணை மூடிட்டு ஓடுன்னு சொல்கிறோம். அவர் கண்ணை மூடிட்டு ஓடி எடறி கீழே விழுந்துறார். இப்படி தான் இப்படி படுக்கிறதுக்கு இப்படி படுத்தா போதும்ப்பா, இப்படி தான் எல்லாருமே படுத்துருக்குறாங்க. இப்போ நின்றுட்டு இருக்கிறவங்க படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி உட்காந்து செறிஞ்சால் அது பாட்டு படுத்துடலாம். ஆனால் தலைதிரிக்க ஓடி திடறி விழுந்து படுத்துடலாம். சாதாரண விஷயம் இது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, காம்ப்ளிகேஷனே கிடையாது. நம்ம எதையோ ஒன்று சாதிக்கணும்னா தான் முயற்சி உள்ள யோகாங்கிறது வந்து எல்லா பயிற்சி முயற்சிகளால் சேர்ந்தது. எத்தனை பயிற்சியோ முயற்சியோ பண்ணால் தான் நல்லமாக வரும். இப்போ நம்ம ஒருத்தருங்க, நம்ம குரூப்பில் உள்ள ஒருத்தர், அவருடைய பிரதர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆசை, நம்ம நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே நமக்கு தெரியணுங்கிற மாதிரி ஒரு ஆசை. அப்போ அதுக்கான நிறைய பயிற்சி நல்லாமல் பண்ணியிருக்கிறார். பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அது ரிசல்ட் கிடச்சிட்டுது. இப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கி தெரியுது அவருக்கு. அப்போ அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறாரு. எதுவும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 7-8 வருஷம் முயற்சி பண்ணி தான் அந்த ரிசல்ட் அவருக்கு கிடைக்குது. அதாவது பிரதருக்கு ஃபோன் பண்ணுறாரு, எப்பா அந்த ஏதோ முயற்சி பண்ணலாம், அந்த முயற்சி எனக்கு வெற்றி ஆகிட்டுது, ஆனால் ஏண்டாவது கிடச்சிதுன்னுட்டு இப்போ சங்கடப்படுறேன். ஏன்னா நாளைக்கு நல்லது நடந்தால் பரவாயில்ல, நல்லது மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல, நாளைக்கு நடக்க மோசமானது இன்றைக்கி முன்னைக்கே வந்து என்னை காட்டி பயமுறுத்துது. இப்போ நிம்மதியாகவே இருக்க முடியல, தேவையில்லாதத்தை வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி அவர் ஃபோன் பண்ணுறாரு. இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் சில ஆனால் அதோட ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. சரி, யோகாவெல்லாம் பண்ணி சில சக்திகளாம் அடைகிறதுன்னு சொன்னால் பெரிய அட்ராக்ஷன்லாம் இருக்குது. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு லேடி, அவங்க பாப்பா சாமின்னுட்டு பேர். அவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கள தூக்கினான்னு சொன்னால் அவங்களுக்கு இடையே இருக்க மாட்டாங்க, வெயிட்டே இருக்காது. அடுத்து யாராவது சின்ன குழந்தைகளுக்கு இடுப்பில் கூட ஏறி உட்காந்து விடுவாங்க. இப்போ தான் குழந்தைகள் கூட தூக்கி சமைக்கிற மாதிரி எனக்கு வெயிட்டே இருக்காது. அதனால தான் பாப்பா சாமின்ட்டே பேர். அவங்களுக்கு நிறைய சித்துக்கள் இருந்தால் அனுமான் சித்துன்னு சொல்லி ஏதோ சித்துக்கள், அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி சித்துக்கள். திடீர்னு சொல்லி ஒரு கடலில் மிதந்து கிடப்பாங்க. ஒரு 40 நாள் 50 நாள் அப்படி கடல்லையே மிதந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன இல்லாமல் நிறைய சித்து பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கலாம் எனக்கு ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு முறை அவங்க என்னை பார்க்குறக்கு வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் திருச்செந்தூரில் அட்வொகேட்டாக இருந்தோம். அப்போ வந்து என்னம்மா அவசியம் நீட்டு சொல்லி கேட்டேன். அப்போ ஐயா, என் பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தகராறு பண்ணிகிட்டே இருக்கான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பண்ணால் சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் கோர்ட்டு மூலமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னாங்க. அப்போ அவன் அந்த மாட்ட கிடையாமல் உங்களை பற்றியே ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லுவாங்களே, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னு சொல்லி அந்த மாட்ட கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சுது, இந்த அனுமான் சொல்லிகிட்டு இருக்காரு, நீ சொல், நான் அவனை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் பெரிய பாவம் ஐயா, நான் வந்து யார், எனக்கு நிறைய சக்திகள்லாம் இருக்குது, யாரெல்லாமோ என்னெல்லாமோ கேட்டாங்க,
நான் எல்லாத்தையும் பண்ணி பண்ணி கொடுத்து இப்போ இந்த பெரிய கர்மாவை பெரிய மூட்டையை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இப்போ எல்லாத்தையும் மூட்டை கட்டி துறப்பட்டேன். எல்லாமே என்கிட்ட இருக்குது, எதையுமே நான் உபயோகிக்கிறதே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி யோக சாதனைகளில் சக்திகள் என்னெல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதில் என்னென்னு சொன்னால் அது உங்களுக்கும் பயன்படுத்த முடியாது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் பேங்க் நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பேங்கில் கேஷியராக சேர்றீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பேங்கில் உள்ள எல்லா பணத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயும் எடுத்துக்க முடியாது, உங்கள் நண்பர்களுக்கும் கொடுக்க முடியாது. யார் யாருக்கு அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இது எதுக்கு போய் பணத்தை ஆசைப்பட்டு பேங்கில் கேஷியராக சேர்ற மாதிரி தான். அதே மாதிரி இந்த சித்துக்கள் சக்திகள்லாம் அடைகிறதுனால பெரிய ஒன்றும் விசேஷமாக இல்லை. அது கிடைக்கிற வரைக்கும் பெரிய பிரம்மாண்டமாக தெரியும், கிடைச்சதுக்கு பிறகு எல்லாருமே பலமாக தான் செய்வோம். ஆனால் அது என்னன்னு சொன்னால் அந்த சக்திகள் வந்து சேர்ந்த பிறகு என்னன்னு அவங்களுக்கு வேறு தன்னை பற்றி ஒரு அகங்காரம் வேறு அதிகமாகிடும். நமக்கு யாருக்கும் இல்லாத சக்தி நமக்கு கிடச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு அதிகமாக வந்துடும். அது தேவையில்லாத குழப்பங்கள்லாம் கிரியேட் ஆகிடும். ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால் இந்த ஞானங்கிறதுக்கும் இந்த யோகாவுக்கும் வேறு, அது வேறு இது வேறு. இது வந்து இயற்கையான நிலை, அது வந்து ஏதோ செயற்கையானது ஒன்று பண்ணுறது, என்னதோ நம்ம பிரம்மாண்டமாக தெரிகிற மாதிரி தெரியணும்.